பசுமை நினைவுகளாக தங்கள் மனதில் நிலைபெற்று போன எண்ணற்ற திரைக்கலைஞர்களின் அரிய தகவல்கள் அடங்கிய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நெடிந்த உயரமும் அழகிய தோற்ற பொலிவும் பசீகரமிக்க நவரசங்களை வெளிப்படுத்தும் கண்களையும் சிரிப்பழகையும் தன்னகத்தை உடையவரும் கொங்கு நாட்டைச் சேர்ந்தவரும் எழுத்தாளர், கதையாசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர் என பன்முக திறமைகளை தன்னுள் கொண்ட கலை நாயகரும் முதுகலை பட்டதாரி கலைஞரும் நடிப்புலகின் சாதனை நாயகி லக்ஷ்மியின் பேரன்பு மிக்க கணவரும் வான் நிலா நிலா அல்ல என்று லாவையை லாலி பாடிய காதல் பாடலின் பட்டின பிரவேசம் திரைப்பட குமரனாக ரொம்ப நாளாக எனக்கொரு ஆசை என்று காதலின் ஆவலை வெளிப்படுத்திய பாடலின் என்னடி மீனாட்சி திரைப்பட நாயகராக உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை என்று மனதில் என்ன அலைகளை வெளிக்கொணர்ந்த பாடலின் அவள் அப்படித்தான் திரைப்பட மனுவாக என்னுள்ளே ஏது ஏங்கும் கீதம் என்று அலைபாயும் மனதின் ஊடுருவலை வெளிப்படுத்திய பாடலின் ரோசாப்பு ரவிக்கைக்காரி திரைப்பட மாணிக்கமாக என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு ஹெட் பாடல்கள் மற்றும் திரைப்படங்களின் நினைவலைகளின் நாயகராக 70களின் மனம் கவர் ஹேண்ட்ஸம் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு நாயகன் வில்லன் குணச்சித்திரம் என பன்முக கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பால் முத்தரை பதித்த கலை உலகின் மறக்க முடியாத நாயகர் திரு சிவச்சந்திரன் அவர்களை பற்றித்தார். 1950 தமிழக கொங்கு மண்டலத்தின் பிரதான மாவட்டமான கோயம்புத்தூரின் வால்பாறை பகுதியை பூர்வீகமாக கொண்ட தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண திரை உலக கலை நாயகர் நாராயணன் எனும் இயற்பெயருடைய சிவச்சந்திரன் ஆவார். தந்தையானவர் அரசு சுங்கத்துறையின் அதிகாரி என்பதால் சிறுவன் சிவச்சந்திரனின் பாலிய பருவமும் பள்ளி கல்வியும் மேட்டுப்பாளையம் மணப்பாறை என தந்தையின் பணிச்சூழல் காரணமாக மாறுதலாகிக் கொண்டே இருந்தது. அது மட்டுமின்றி கண்டிப்பு மிகுந்தவர் தந்தை என்பதால் தன்னுடைய கவனம் முழுவதையும் படிப்பிலேயே நன்கு செலுத்தி சிறந்த மாணவராக கல்வியில் விளர்ந்து வந்தார் சிவச்சந்திரன் அவர்கள். இயற்கையிலேயே எழுத்தாற்றல் மிக்கவரான மாணவர் சிவச்சந்திரன் கதை மற்றும் கட்டுரைகள் எழுதுதல் என வளர்ந்து வந்தவரின் கலை திறனானது அவர் படித்த பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளிலும் வெளிப்பட்டு கொண்டுதான் வந்தது. தனது மகனை IPS என்ற இந்திய காவல்துறை அதிகாரியாக காண வேண்டும் என்ற தந்தையின் கனவை நனவாக்கும் வகையில் பள்ளி கல்வியை முடித்தவுடன் சென்னை லொயலா கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்பை முடித்து பட்டதாரியானார் சிவச்சந்திரன் அவர்கள். எவ்வாறு சிரத்தையுடன் பயணித்தவரின் வாழ்வின் பெரும் திருப்பு முனையாக நாளிதழ் ஒன்றில் வந்த விளம்பரம் சிவச்சந்திரனின் மனதை சற்று புரட்டி போடத்தான் செய்தது. ஒரு புதிய திரைப்படத்தில் தோன்றி நடிக்க புதுமுக கலைஞர்கள் தேவை என்ற விளம்பரத்தை கண்ட சிவச்சந்திரன் அவர்கள் விளம்பரத்தை வெளியிட்ட நிறுவனத்தை தொடர்பு கொள்ள சிவச்சந்திரனின் வசீகர தோற்றப்பொலிவால் ஈர்க்கப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்தின் திரைப்பட இயக்குநரும் அவரை ஒப்பந்தம் செய்தார். திரைப்படத்திற்காக நாராயணன் என்ற இயற்பெயரை மாற்றி யாருடைய நடிப்பால் ஈர்க்கப்பட்டு திரைத்துறையில் பயணிக்க நாராயணன் விரும்பினாரோ அந்நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் முதல் பெயரையும் மக்கள் திலகம் MG ராமச்சந்திரனின் இறுதி பெயரையும் இணைத்து சிவச்சந்திரன் என பெயர் சூட்டி தமிழ் திரை உலகில் அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் அவர்கள். ஆனால் மேற்கண்ட திரைப்படம் சில பல காரணங்களால் கைவிடப்பட்டது. இந்நிலையில்தான் பிரபல எழுத்தாளரும் இயக்குனருமான மதிவொழி சண்முகம் மூலமாக சிவச்சந்திரனின் புகைப்படம் இயக்குனர் கே பாலச்சந்தருக்கு கிடைக்க ஸ்டைலிஷான சிவச்சந்திரனின் புகைப்படத்தால் கவரப்பட்ட கே பாலச்சந்தர் அவர்களும் அவ்வேளையில் தான் இயக்கவிருந்த திரைப்படத்தின் மூலம் திரை உலகில் சிவச்சந்திரன் தோன்ற வாய்ப்பளித்தார். அவ்வகையில் 1977 பிரேமாலயா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் நடிகர் மற்றும் இயக்குனருமான விசுவின் கதை அமைப்பில் கே பாலச்சந்தரின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் டெல்லி கணேஷ், சரத்பாபு, மீரா உள்ளிட்ட திரைக்கலைஞர்கள் தமிழ் திரை உலகில் முதன் முதலாக அறிமுகமான பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக முதல் சினிமா பிரவேசம் ஆனார் சிவச்சந்திரன். கிராம வாழ்க்கையிலிருந்து நகர வாழ்க்கைக்கு மாறுவோர் சந்திக்கும் நிகழ்வுகளை மையப்படுத்தி செல்லும் கதையம்சம் கொண்ட பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் அண்ணன் தம்பியர்களில் ஒருவரான குமரன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த சிவச்சந்திரன் அவர்கள் MS விஸ்வநாதன் இசையில் கவியரசர் கண்ணதாசனின் வைர வரிகளில் பின்னணி பாடகர் SP பாலசுப்பிரமணியத்திற்கு மகுடம் சூட்டிய பாடல்களில் ஒன்றான வான் நிலா நிலா அல்ல என்ற பாடலில்
அழகுற தோன்றி தமிழ் திரை உலக ரசிகர்களின் மனதை கவர்ந்திருப்பார். மேற்கண்ட திரைப்படத்திற்கு பின்னர் பெரிதளவில் திரை வாய்ப்புகள் இன்றியும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளுக்கும் ஆட்பட்ட சிவச்சந்திரன் அவர்கள் பட்டின பிரவேசம் திரைப்படமே தனது இறுதி திரையுலக பிரவேசமாக இருக்கட்டும் என எண்ணி அமெரிக்கா சென்று பணியாற்றுவதற்கான செயல்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதால் 1978 தன்னுடைய கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் கதையின் நாயகன் பரஞ்சோதியாக தோன்ற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா வாய்ப்பளித்த நிலையில் அவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியாத சூழலுக்கு ஆட்பட்டார் சிவச்சந்திரன். இதன் பின்னர் நடிகர் சுதாகரை வைத்து திரைப்படமாக்கி மாபெரும் வெற்றியை கண்டார் பாரதி ராஜா அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தில் சிவச்சந்திரன் தோன்றி நடித்திருந்தால் அவருடைய திரை உலக வாழ்வில் ஒரு மயில் கல்லாக கிழக்கே போகும் ரயில் அமைந்திருக்கும் என்பதை எவரும் மறுக்க இயலாதுதான். இதன் பின்னர் சி ருத்ரையா கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா நடிப்பில் வெளியான அவள் அப்படித்தான் என்ற யதார்த்த கதையம்சம் கொண்ட திரைப்படத்தில் சற்று வில்லத்தனம் கூடிய மனு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் நன்கு முத்தரை பதித்திருப்பார் சிவச்சந்திரன் அவர்கள். இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பின்னணியில் ஒலித்த எவர் கிரீன் பாடலான உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை என்ற பாடலில் பியானோ வாசித்து கொண்டே முக பாவனைகள் மூலம் தன்னுடைய மென்மை மிகுந்த நடிப்பின் சிறப்பை நன்கு வெளிப்படுத்தி இருப்பார் சிவச்சந்திரன் அவர்கள். இதனைத் தொடர்ந்து சற்று மாறுபட்ட கதாபாத்திரம் கலந்த வில்ல நாயகராக மாறிப்போன சிவச்சந்திரன் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அலனஹள்ளி நோவெல்லா என்ற கதையை கொண்டு 1978 பர சங்கடா குண்டே திம்மா என்ற பெயரில் கன்னட திரை உலகில் வெளியான திரைப்படத்தை தழுவி 1979 விவேகானந்தா பிக்சர்ஸ் தயாரிப்பில் தேவராஜ் மோகன் இயக்கத்தில் சிவகுமாரின் 100வது வெற்றி திரைப்படமான ரோசாப்பு ரவிக்கைக்காரி என்ற திரைப்படத்தில் நந்தினி எனும் தீபாவுடன் இணைந்து மாணிக்கம் என்ற மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் அர்ச்சனைகளுடனேயே மனதையும் வெகுவாக கவர்ந்திருப்பார் சிவச்சந்திரன் அவர்கள். இளையராஜா கங்கை அமரன் பாடலிசை கூட்டணியில் வாணி ஜெயராமின் வசீகர பின்னணியில் ஒலித்த என்னுள்ளே ஏது ஏங்கும் கீதம் என்ற பாடலை எவர்தான் மறக்க இயலும்? பஞ்ச கல்யாணி, நீ சிரித்தால் நான் சிரிப்பேன், துணிவே தோழன் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் பிரதான நாயகராக வலம் வந்த சிவச்சந்திரன் அவர்கள் இயக்குனர் சி வி ஸ்ரீதரின் சௌந்தரியமே வருக வருக என்ற திரைப்படத்திலும் தோன்றி ரசிகர்களின் பேர் அபிமானத்தையும் வரவேற்பையும் நன்கு பெற்றார் என்றே கூற வேண்டும். சிவகுமாரின் வண்டி சக்கரம் என்ற திரைப்படத்தில் சரிதாவை ஒருதலையாக காதலிக்கும் அமைதி தவழும் கல்லூரி பேராசிரியராக தோன்றிய சிவச்சந்திரன் அவர்கள் பூந்தளிர் என்ற மனதை கலங்க வைக்கும் திரைப்படத்தில் இளையராஜா பஞ்சு அருணாச்சலம் பாடலிசை கூட்டணியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா வசீகர பின்னணியில் ஒலித்த மனதில் என்ன நினைவுகளோ என்ற பாடலில் மனதை நன்கு வசீகரித்திருப்பார். இதனைத் தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் வெள்ளை ரோஜா, வம்ச விளக்கு, நாம் இருவர் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ரஜினிகாந்துடன் பொல்லாதவன், சிவப்பு சூரியன், கமல்ஹாசனுடன் ராம் லக்ஷ்மண், சிம்லா ஸ்பெஷல், தீபன் சக்கரவர்த்தியுடன் ராணி தேனி, சிவகுமாருடன் ஆனந்த ராகம், விஜயகாந்துடன் பார்வையின் மறுபக்கம், ஒரு இனிய உதயம், மோகனுடன் ஓ மானே மானே, தியாகராஜனுடன் முரட்டு கரங்கள், சத்யராஜுடன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, சரிதாவுடன் மங்கை ஒரு கங்கை, அம்பிகாவுடன் பௌர்ணமி அலைகள், பிரபுவுடன் ஆனந்த் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் தோன்றி வில்லன் குணச்சித்திரம் என தனது தேர்ந்த நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியவர் மோகனின் அன்பே ஓடிவா, அர்ஜுனின் ஷங்கர் குரு உள்ளிட்ட திரைப்படங்களின் கதை ஆசிரியராகவும், ஆனந்த் என்ற திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவாகவும், என்னுயிர் கண்ணமா, இரத்த தானம், நியாயங்கள் ஜெயிக்கட்டும், மனம் விரும்புதே உன்னை உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய இயக்குனராகவும் என பன்முக திறமைகளை தன்னுள் கொண்ட சிறந்த கலைஞர் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. நியாயங்கள் ஜெய்கட்டும் திரைப்படத்தின் கதை வசனகர்த்தாவாகவும் விளங்கிய சிவச்சந்திரனின் வசன நடைகளை கண்ட மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் பாராட்டியும் உள்ளார். ஹோசா காவ்யா மற்றும் சத்ய ஜுவாலி போன்ற கன்னட திரைப்படங்களை இயக்கிய சிவச்சந்திரன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான அரசி மற்றும் மகாலட்சுமி உள்ளிட்ட தொடர்களிலும் தோன்றி சின்ன திரை ரசிகர்களின் பேர் அபிமானத்தையும் நன்கு பெற்றவராவார். இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட சிவச்சந்திரன் அவர்கள் தன்னுடன் 3க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவரும் தன்னுடைய இயக்கமான என்னுயிர் கண்ணம்மா என்ற திரைப்படத்தில் தோன்றியவருமான
நடிப்பின் தாரகை லக்ஷ்மி அவர்களுடன் ஏற்பட்ட நட்பானது பின்னர் காதலாக மலர்ந்து 1987 திருமணமாக இனிதே நிறைவுற்றது. ஏற்கனவே 2 திருமண பந்தங்களை கடந்து நடிகை ஐஸ்வர்யாவின் தாயாராக தனது வாழ்க்கை பயணத்தில் பயணித்து வந்த லக்ஷ்மியை தனது அனுபவ முதிர்வு மற்றும் வாழ்க்கை புரிதல் போன்ற சிறப்பு காரணிகளால் மனம் புரிந்து கொண்ட சிவச்சந்திரன் அவர்கள் தனது மனைவி லக்ஷ்மியை தனது தாயாருக்கு அடுத்தபடியாகவும் தனது கண்ணின் மணியாகவும் பாவித்து பேரன்பு செலுத்தி வருகிறார். இப்பேர்பட்ட ஆதர்ஷ தம்பதிகளான சிவச்சந்திரன் மற்றும் லக்ஷ்மி அவர்கள் சம்யுக்தா என்பவரை தத்தெடுத்து வெகு சிறப்புடனேயே வளர்த்து வருகின்றனர். சம்யுக்தா அவர்கள் கல்வியில் மேன்மையுற்று தற்போது புகைப்பட கலை நிபுணராகவும் விளங்கி வருகிறார். இவ்வாறு தனது நடிப்பாலும் பன்முக திறத்தாலும் நாயகன் வில்லன் குணச்சித்திரம் என நடிப்பால் மிளர்ந்தவரும் ஹிட் பாடல்களின் சிறப்பு நாயகராக ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து நிலை பெற்று போனவருமான திரு சிவச்சந்திரன் அவர்கள் கலை உலகில் இன்னும் பல சாதனைகள் படைத்து வளம் நிறைந்த நலத்துடன் அமைதி மிகுந்த வாழ்வில் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற மறக்க முடியாத திரை உலக நாயகர்களான அவள் ஒரு தொடர்கதை, சின்ன வீடு திரைப்புகழ் நாயகரும் வில்லன் குணச்சித்திர சிறப்பு கலைஞரும் புற்றுநோயால் மறைந்த கலை உலக வேதனை நாயகருமான ஜெய்கணேஷ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் நிழல் நிஜமாகிறது முள்ளும் மலரும் திரைப்புகழ் நாயகரும் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றலாக திரை உலகில் குணச்சித்திர நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்து மறைந்து போன சரத்பாபு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ரிஷி மூலம் உதய கீதம் திரைப்புகழ் நாயகரும் கண்மலர்களின் அழைப்புதழ் ஹிட் பாடலின் கலைஞரும் பின்னணி குரல் பிரபல நாயகருமான மறைந்த சக்கரவர்த்தி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாகவும் மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணம் முழுவதையும் தாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.